கோவையில் கொரோனா நோயாளியுடன் காத்திருந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது அதிர்ஷ்டவசமாக நோயாளி உயிருடன் மீட்கப்பட்டார் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா நோயாளி ஒருவர் மேல் சிகிச்சைக்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவமனை ஊழியர்கள் ஆம்புலன்ஸில் இருந்த ஆக்ஸிஜன் சிலிண்டரை மாற்றியுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக ஆம்புலன்ஸில் இருந்த இரண்டு சிலிண்டர்களில் ஒன்று வெடித்துச் சிதறி தீ கொழுந்துவிட்டு எரிந்தது மருத்துவமனையில் இருந்த தீயணைப்பு கருவிகள் மூலம் தீயை அணைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஆனால் தீ பல அடி உயரத்திற்கு கொழுந்து விட்டு எழுந்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது நிகழ்வடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் ஆம்புலன்ஸில் இருந்த கொரோனா நோயாளியும் உயிருடன் மீட்கப்பட்டார் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்த பொழுது அந்த ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால் அதில் ஒரு ஃபயர் ஃபயர் ஆகிறதுக்கான ஃபயர் ஆச்சு புகை வந்துச்சு ஃபஸ்ட்டு புகை வந்துச்சு அப்புறம் பார்த்தா ஃபயர் ஆச்சு பட் அதுக்குள்ளே எந்த அன்டுவர்டு ஆக்சிடென்ட்ஸ் எதுவுமே நடக்கல எந்த ஒரு நோயாளிக்கும் ஆகட்டும் எந்த ஒரு மருத்துவமனை சார்ந்த ஊழியர்களுக்காகட்டும் அல்லது பிற அட்டண்டர்களுக்காகட்டும் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சிறு அசம்பாவிதமும் நிகழாமல் அந்த ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது அது எதனால் வந்தது என்பதை ஆராய மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லியுள்ளோம் ஆம்புலன்ஸ் பற்றி எரிந்த இடத்திற்கு அருகே கொரோனா நோயாளிகள் வார்டு இருந்த நிலையில் உரிய நேரத்தில் தீ அணைக்கப்பட்டதால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது தகவல் கிடைத்த கோவை மாவட்ட ஆட்சியர் நாகராஜன் உடனடியாக அதிகாரிகளுடன் சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது